ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறது பஸ்லேயோ அல்லது கார்லேயோ நீண்ட தூரம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணும்பொழுது அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, கை காலெல்லாம் மரத்து போயிடும். இந்த கை காலெல்லாம் மரத்து போகிறது என்னென்னா, இவங்க ஒரே இடத்துல நீண்ட தூரம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, இருக்கும்போது ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிரும், ஸ்டாப் ஆனதான் கை காலெல்லாம் மரத்து போயிடும். இதுபோல் இந்த கம்ப்யூட்டரில் நிறைய பேர் அதுக்கு முன்னாடி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியாக அப்படியே ஒரே இடத்துல அசைவு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கை காலெல்லாம் வந்து என்ன செய்கிறோம், மரத்து போயிடும். இப்படிப்பட்ட காரணத்தினால மட்டும் இல்லை கை கால் மரத்து போகிறது, சில நோய்களோட அறிகுறினால் கூட வந்து கை கால் வந்து மரத்து போகும். நம்மளோட உடம்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல மரத்து போச்சுன்னா, அது மூளையிலையோ அல்லது முதுகு தண்டு விடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு கை கால் வந்து அடிக்கடி என்ன செய்யும், மரத்து போயிடும். அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். குடிகாரங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா, குடிகாரங்களுக்கு கை கால் வந்து அடிக்கடி மரத்து போச்சுன்னா நம்ம நினைக்க வேண்டியது தான், அவங்களுக்கு கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலவரங்களுக்கு தலையில் ஒன் சைடாக மரத்து போயிருக்கும் பாருங்கள், அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதத்தோட அறிகுறி அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இந்த கை கால் மரத்து போகிறதுக்கு என்ன நிவாரணம் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்குள்ளே நல்ல ரெமெடி உங்களுக்கு சொல்கிறேன். வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 50 மில்லி வேப்பெண்ணெய் எடுக்கணும். அந்த வேப்பெண்ணெயில் 3 கற்பூரத்தை எடுத்து பொடியாக்கி அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ராத்திரி முழுதும் என்ன செய்யணும், ஊற வச்சுக்கிடணும். மறுநாள் காலையில் இடம்புனதும் கை கால் எங்கெல்லாம் மரத்து போயிருக்கோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டா போதும். மசாஜ் பண்ணும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு ரெமெடி சொல்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகெண்ணெய் எடுக்கணும். அந்த கடுகெண்ணெயில் கொஞ்சம் சில துளி துளசி சார் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து நம்ம உணர்வு இல்லாமல் இருக்குதோ, அதாவது கை காலில் எந்த இடத்துல உணர்வு இல்லாமல் மரத்து போயிருக்குதோ அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுக்குற நேரத்தில் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்படி இந்த நான் சொன்ன மருத்துவத்தை பின்பற்றினால் நிச்சயம் இந்த கை கால் மரத்து போகக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.